என்ன மகாராணியம்மா இந்த போதைய இந்த விஷத்தை வீராக்கு சின்ன வயசுல இருந்தே கொடுத்துட்டு வரீங்க? வாய்க்கு வந்தது என்கிட்ட உளறாத. நான் எதையும் உளறல, உண்மையதான் சொல்றேன். நீங்க வீராவோட பால்ல போதைய கலக்குறீங்க, அதுவும் சின்ன வயசுல இருந்தே. என் பையனுக்கு நான் போதைய தரணும்? ஒரு அம்மா பையனுக்கு எப்படி விஷத்தை கொடுப்பா? நீ என்ன சொல்ற? எங்கப்பா சந்திரகாந்தா, உனக்கு என்ன பிடிக்கட்டும் பிடிக்காம போகட்டும், ஆனா நீ என் தாய்மையே சோதிச்சு பார்க்காத. சந்திரகாந்தா, நீ பண்றது நல்லா இல்ல. நீ என் அம்மா மேல ரொம்ப தப்பான குற்றச்சாட்டை சொல்லியிருக்க. முதல்ல அம்மா கிட்ட மன்னிப்பு கேளு. போய் சொன்னவங்கதான் மன்னிப்பு கேட்டாகணும். நான் உண்மையதான் சொல்றேன். நீ அம்மா மேல வீண் பழி சுமத்துற. வீண் பழி இல்ல, இது உண்மையான பழி. உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நான் அதை நிரூபிச்சு காமிக்கிறேன். இந்த பால்ல தாய்மை இருக்கா இல்ல விஷம் இருக்கான்னு நீயே தெரிஞ்சுக்க போற வீரா. உன் அம்மாவோட தாய்மை என்னை என்ன பண்ணுதுன்னு பாரு. அம்மாவோட உண்மையான முகத்தை பார்க்க போற வீரா. இன்னும் நேரம் இருக்கு மகாராணி அம்மா, உங்க பையன்கிட்ட உண்மைய சொல்லிடுங்க. நீங்க இந்த பால்ல அப்படி என்ன கலக்குறீங்க சொல்லுங்க. தேஜன தீரவை பாத்தீங்களா? இல்ல, அரண்மனை முழுக்க தேடிட்டோம், இங்கே இல்ல. ஆமா, நானும் நல்லா தேடி பார்த்துட்டேன், எங்க இல்ல. என் பையன் எங்க போயிருப்பான்? நீங்க எல்லாம் இருந்தும் எங்க போனா? நான் என் பையனை பாக்கணும் வீரா, நான் இப்பவே என் பையனை பாக்கணும். போய் அவனை கூட்டிட்டு வா. அரண்மனை முழுக்க தேடு, நாடு முழுக்க தேடு, ஆனா அவனை கூட்டிட்டு வந்து. சரிம்மா, நான் இப்பவே கிளம்புறேன். தீரவ நாங்க பாக்கலாம், ஆனா நாங்க அரண்மனைக்கு வெளியில பயங்கரமானது ஒண்ணு பார்த்தோம். என்னது? ரொம்ப பெரிய காலடி தடம் பார்த்தோம், ஆனா அது சாதாரண மனுஷன் காலடி தடம் இல்ல, அது ஒரு பெரிய அசுரனா இருக்கணும் இல்ல காட்டு விலங்கா இருக்கணும். இது அந்த அசுரனோட கால் தடமாச்சு. இது அந்த அசுரனோட கால் தடம் தான் எனக்கு தெரியும். இரண்யா அசுரன், அந்த அசுரன் திரும்பவும் வந்துட்டானா? மகாராணி, நான் இருக்கிற வரைக்கும் தீராவை அந்த சிறுனால தொடவே முடியாது. நான் உங்களுக்கு சத்தியம் பண்ணித்தரேன். வா வீரா, தீராவை தேடி போலாம். இவங்க இங்க இருக்க வரைக்கும் என்ன போக விட மாட்டாங்க. என் கண்ணுக்கு அங்க ஏதோ தெரியுது. எங்க தெரியுது? ஏதாவது எலி கிளி வந்திருக்கும்பா. இத்தனை பேர் இருக்கும் போது எலி எப்படி பா வரும்? பாரு பாரு, உன் கால் பின்னாடி ஏதோ இருக்கு பாரு. இங்க எதுவுமே இல்லையாப்பா.
இவன் காலையிலே குடிச்சிட்டு வந்திருப்பான் நினைக்கிறேன். பின்னாடி வேற ஏதாவது இருக்குமா? இதுக்கு பின்னாடியே எதுவும் இல்லையே, இப்ப என்ன பண்றது? என்ன சத்தம் அது? இந்த சத்தம் கதவுக்கு பின்னாடி தான் வருது. அப்படின்னா இந்த கதவுக்கு பின்னாடி ஏதோ இருக்கு, இந்த சுவருக்கு பின்னாடி என்ன இருக்கு? ஆனா இது தெரியலையே, அப்படி என்ன இருக்கு? சொல்லு வீரா. சொல்லு சொல்லுமா. அது சரி, கிட்ட வரத்துக்காக எப்படியெல்லாம் நாடகம் ஆடுறியா? நீயா என்கிட்ட சொல்ல மாட்ட? ஆனா எனக்கு தெரியும், நீ என்ன ரொம்ப நேசிக்கிற. என்னோட வலிக்கு மருந்து நீ, உன்னோட வலிக்கு மருந்து நான். இந்த வலியும் மருந்தையும் தான் காதலனுவாங்க. சுத்தம் பண்ணணும்ல, லேசா தான் வலிக்கும். நீ வேணா பாரு, சீக்கிரமே இந்த காயெல்லாம் ஆறிடும். அதுக்கப்புறமா சின்ன கீறல் கூட விழாம உன்னை பார்த்துப்பேன். எப்பவும் கூடவே நான் இருப்பேன். நானும் உன் கூடவே தான் இருப்பேன். என்னை விட்டுட்டு போயிடாத, நான் உன்னை போகவும் விட மாட்டேன். சத்தியமா? சத்தியமா. இதுக்குதான் உன்னை எச்சரிக்கை பண்ண சந்திரகாந்தா, உன் லட்சியத்துல மட்டும் குறியாயிரு. வீராவுக்கு காதலியா, ஒரு நல்ல மனைவியா, நல்ல மருமகளா இருக்கணும்ன்ற இந்த முயற்சி எல்லாம் விட்டுடு. அவங்க உயிரெல்லாம் காப்பாத்த முயற்சி பண்ணி உன்னோட உயிருக்கு தான் ஆபத்து வருது. இன்னுமா புரியல? ஒரு தடவை இல்ல, எத்தனை தடவை ஆனா நான் சொல்றது நீ கேட்க மாட்டேங்கிற. நேத்து அந்த சுரங்கத்துக்குள்ள இன்னும் என்னென்னமோ நடந்திருக்கும் தெரியுமா சந்திரகாந்தா? நீ உன்னோட அம்மாவை மறந்துட்ட, உன் லட்சியத்தையும் மறந்துட்ட. சித்தி, நான் அம்மாவையும் மறக்கல, என்னோட லட்சியத்தையும் மறக்கல. நான் இரவதிய பத்தின பல ரகசியங்களை தெரிஞ்சுக்கதான் அந்த சுரங்கத்துக்குள்ள போனேன். ஆனா நான் உள்ள போனப்ப அங்க தீராவை பார்த்தேன், அவனோட உயிருக்கு ஆபத்து இருந்துச்சு. அப்படி இருக்கும் போது அவனை எப்படி அங்க உள்ளே விட்டுட்டு வருது சொல்லுங்க? நான் அதை எப்படி வேடிக்கை பாக்குறது? சித்தி, நீங்க எதுக்காக? அதுக்காக நீ செத்து போயிடுவியா? இங்க பாரு சந்திரகாந்தா, நீ உண்மையிலேயே உன் லட்சியத்தை அடையணும்னு நினைக்கிறீனா, அந்த விஷ்ணு முன்னாடி வா. நமக்காக காக்கும் கடவுள் மகாவிஷ்ணு மேல சத்தியம் பண்ணி சொல்ல, இன்னையில இருந்து நீ உன் லட்சியத்தில இருந்து வழி தவறக்கூடாது. எவ்வளவு தடைகள் வந்தாலும், எவ்வளவு தர்ம சங்கடம் வந்தாலும், நீ எதையும் கவனிக்க கூடாது. முக்கியமா வீராவையும் அவன் குடும்பத்தையும் உயிரை விட அதிகமா நேசிக்க கூடாது. வீராவிட காதலும் அவன் குடும்பமும் உன்னோட உயிரை விட பெருசு கிடையாது. மகாவிஷ்ணு மேல சத்தியம் பண்ணி சொல்லு சந்திரகாந்தா. இதுக்கு மேல வீராக்காக உன் லட்சியத்தை விட்டு கொடுக்க கூடாது. லட்சியத்துக்காக மட்டும்தான் போராடுவன் சத்தியம் பண்ணி கொடு. நான் சத்தியம் பண்றேன் சித்தி.
நான் என் லட்சியத்திலிருந்து வழி தவற மாட்டேன்.